வணக்கங்க, இப்போ தூதுவளை ரசம் வைக்க போகிறேங்க. இப்போ தூதுவளை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதில் எல்லாம் முள்ளெல்லாம் இருக்கும். இந்த தண்டோடைய கூட போடலாங்க. இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குதுங்க. சளி இரும்பலுக்கு இது நல்ல, சளியெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா இதில் வந்து துவையெல்லாம் செய்யலாங்க. அப்புறம் இதனுடைய தூதுவளையில் வந்து கஷாயம் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப இது உடம்புக்கு நல்லது. இது இப்போ வந்து நான் ரசம் வைக்க போகிறேங்க. பாருங்க, இந்த ரசத்துக்கு தேவையான மசாலாங்க கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாயை இப்போ வறுத்துக்கலாங்க. பாருங்க, ரசத்துக்கு வடை சட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி போடுறேங்க, சீரகம் போடுறேங்க, மிளகு போடுறேன், வரமிளகாய் போடுறேங்க. இது லைட்டாக வறுத்துக்கலாங்க. வறுபட்டுருச்சு, இப்போ இதை இறக்கிடலாங்க. பாருங்க, இந்த மசாலாவோட இந்த கீரையும் தூதுவளை கீரையும் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, மசாலா அரைச்சிட்டேங்க. இப்போ பூண்டு அரைக்கிறேங்க. ஒரு பூண்டு எடுத்து உளிச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து தோல்லாம் உரிக்க தேவையில்லைங்க. அப்படியே போட்டால் தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இது அரைச்சிக்கலாங்க. பாருங்க, ரசத்துக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறேங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். பாருங்கள், உப்பு போடுறேங்க தேவையான அளவு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊறுட்டுங்க. ஊறின வாட்டி கரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறேங்க. பாருங்க, இது 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த தக்காளியும் நல்லா அப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க கையிலேயே. நான் புளி வந்து எப்பயுமே கரைச்சி அதிலே தான் வச்சுருவேங்க. ஏன்னா சக்கையெல்லாம் எடுக்க மாட்டேன். அந்த புளி அதிலே இருந்து ஊற ஊற நல்லா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே எந்த ரசம் வச்சிங்கனாலும் நீங்கள் அந்த புளியை வந்து கரைச்சிட்டு சக்கை எடுக்காதீங்க. அதிலே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊற ஊற அந்த ரசம் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கரைச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறங்க. பாருங்க, பூண்டு அரைச்சி வச்சதை போடுறேங்க. இப்போ இந்த மசாலா பவுடர்லாம் போட்டுக்கலாங்க அதுலேயே. கருவேப்பிலை போடுறேங்க. பாருங்க, இப்படி கரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சுட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. பாருங்க, வடை சட்டி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போடுறேன், பொரிக்குங்க. பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. அதிலே 2 வரமிளகாய் அரைச்சி போட்டுக்கிறேங்க. இப்போ 1 மிளகாய் போடுறேங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுறேங்க. இப்போ வந்து இதை எடுத்து ரசத்தில் கொட்டிக்கலாங்க. இப்போ ஊற்றிடலாங்க. இந்த ரசம் கொதிக்கட்டுங்க நல்லா. பாருங்க, கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த தூதுவளையில் வந்து ஜீரண சக்தி ஆகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் இதை நல்லா சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ரசம் வந்து கொதிக்கும் போதே நல்லா வாசம் கம்மு கம்முன்னு இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.